நச்சிவாயம். இன்னைக்கு காலை பொழுதுல உங்களோட சந்திப்பது மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவு இல்லாத ஆண்களே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு போச்சு. ஏன்னா இப்போ குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வர பேஷன்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள் வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு 30 வயசு, 35 வயசு, 40, 50, 55, 60, 65, 70, ஏன் 80 வயசில் கூட வந்து, ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு ஆண்மைக்குரிய பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி 65 வயசு, 40 வயசு, இது எல்லாமே வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்மை குறைவுக்கு என்ன செய்யலாம், ஆண்மை என்றால் என்ன, குறைவு என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கான முதல் காரணமே பார்த்துட்டிங்கன்னா, கோபம்தான். இந்த ஓவர் டிப்ரெஷன், மன அழுத்தம். மன அழுத்தம் ஏன் வருது, கோபம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல் இல்லாதது. யார் மேலே கோவப்படுறோம், மனைவி மேலேயோ அல்லது அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ அல்லது யார் மேலேனாலும் நம்ம கோவப்பட்டாலும், அதிகமான கோபம் நம்ம உடம்பில் ஏற்படும் பொழுது நம்ம நரம்புகள் வந்து பலவீனம் அடையுது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பலவீனம் அடைஞ்சதுன்னு சொன்னால், நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறோம், நரம்பு தளர்ந்து விடுகிறது அப்படின்னு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெறும். ஸோ நரம்புகள் பலம் பெறும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையும் கையாளுகின்ற திறன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்துட்டிங்கன்னா, கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆண்மை குறைவு தடுக்கப்படும். ஆண்மை குறைவு ஏதோ மாத்திரை சாப்பிட்டோன்னு வந்துடும், வேறு ஏதாவது லேகிங் சாப்பிட்டோன்னு வந்துடும் அப்படிங்கிறது நிரந்தரமானதல்ல. அது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி, நம்ம வந்து ஒரு பொருள் சாப்பிட்ட உடனே அது அப்போதைக்கு கொஞ்சம் போதையாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் தட் இஸ் நாட் பர்மனென்ட். யூ வாண்ட் த பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து அமைதியான முறையில் தியானம் செய்யணும். தியானம் அதிகமாக செய்யும் பொழுது உங்களுடைய மனம் ஒடுங்கும், எண்ணங்கள் ஒடுங்கும், நரம்புகள் பலப்படும் அப்படிங்கிறது அறிவுபூர்வமான உண்மை. அதனால் நீங்கள் அனைவரும் தியானம் செய்ய வேண்டும், கோவப்படக்கூடாது. இந்த தியானம் செய்வதற்கு, கோவப்படாமல் இருப்பதற்கு, மன அமைதியாக இருப்பதற்கு, நல்லா தூங்குவதற்கு எல்லாமே உதவி செய்யக்கூடியது வர்மம். இந்த வர்மம் என்பது எப்படி இந்த உலக பிரபஞ்சத்தில் வந்து மழை பொழிதால் இந்த மண் குளிர்ச்சி அடையும், இந்த மழை பொழிதால் இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ச்சி அடையும். எப்படி இந்த மலை வந்து இந்த மண்ணுக்கு ஒரு உதவி செய்கின்றதோ, ஒரு மிக அத்தியாவசியமாக இருக்கின்றதோ, அதுபோல் இந்த தேகத்துக்கு வர்மம் என்பது மிக அவசியமானது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வர்மம் எடுத்துக்கொண்டு உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நல்ல தூக்கம் வரும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக போகும். அப்போ இரத்த ஓட்டம் என்பது எங்கும் அடைப்பில்லாமல் சீராக எல்லா உறுப்புகளுக்கும் செல்லும் பொழுது அந்த உறுப்புகள் பலம் பெறும். அதனால் வந்து ஸோ வர்மத்தின் சிறப்பு, ஆண்மை குறைவை நீக்குவதற்கு வர்மம் ஒரு சிறந்த வழி, மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு சிறந்த வழி. அதனால் வந்து எரிஞ்செறிஞ்சி உழுவாமல், கோவப்படாமல், அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, காவல்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, இல்லது ஃபேமிலி குடும்ப நலத்துறையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையில் நீங்கள் அன்பாக இருந்து பண்பாக கையாண்டால் ஆண்மை குறைவு தவிர்க்கப்படும் என்பதை இந்த இனிய காலை பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.